அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 1 செய்யுள் பகுதியை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆல்ரெடி வந்து நம்ம முதல் 2 பகுதியை பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னு நமக்கு வந்து தெரியும். எல்லாருமே சின்ன வயசு சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம இந்த இரட்டுற மொழிதல் பாடல் வந்து கண்டிப்பாக ஒன்று வரும், நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு சொல்லு இல்லை ஒரு சொற்றொடர், இது வந்து இரண்டு பொருள் படுற மாதிரி பாடணும். இரண்டு பொருள் படுற மாதிரி பாடுறது பேசுகிறது எல்லாமே இரட்டுற மொழிதலுக்குள்ளே தான் வரும். இந்த இரட்டுற மொழிதலுக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து ஸ்லேடை அப்படிங்குவோம், சரிங்களா? நான் சொல்லுவோம் அந்த இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பெயர் வந்து ஸ்லேடை அப்படிங்குவோம். இது பின்னாடி என்னென்னு பார்க்கலாம். இந்த பாடலை வந்து எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்த கவிமணி தமிழழகனார். பாருங்கள், இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்த கவிமணி தமிழ் அழகனார். அவர் தான் இந்த பாடலோட ஆசிரியர். பாருங்கள், இங்கே இரட்டுற மொழிதலுக்கு அவங்களே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லோ இல்லை சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி, இரட்டுற மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை அணி என்று அழைப்பர். இது ரொம்ப முக்கியமானது, கவனமாக படிச்சுக்கோங்க. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சில வந்து ஒரு ஜோக்கோ ஒரு காமெடியோ சொல்லும் போதும் இந்த மாதிரி ஒரு நையாண்டியாக ஒரு நகைச்சுவைக்காக இந்த யுத்தியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு வந்து கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா இவங்கள்லாம் சொல்லுவாங்க, இவங்கள இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து கோர்வையாக அப்படியே பேசிகிட்டே வந்தாங்க, நமக்கு என்ன பண்ணும், ஐயோ என்னடா அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி போர் அடிக்கும், ரொம்ப போரிங்காக இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு காமெடியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம இது மாதிரி சொல்லும் போதும் தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு டக்குன்னு நம்ம தட்டி எழுப்பின மாதிரி இருக்கும்ல, அது அந்த மேடை பேச்சாளர்கள்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து கை வந்தவர்கள். பார்த்துக்கோங்க, மறுபடியும் பாருங்கள், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரண்டு பொருள் படுற மாதிரி வருவது தான் இரட்டுற மொழிதல் அணி ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து செய்யுளையும் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? நம்ம செய்யுள்ள இப்போ நம்ம பார்க்க போகிற செய்யுள்ள தான், அந்த செய்யுள் பகுதியிலையும் யூஸ் பயன்படுத்துகிறாங்க. உரைநடையிலையும் பயன்படுத்துவாங்க, மேடை பேச்சிலையும் பயன்படுத்துவாங்க. மேடை பேச்சு பேச பயன்படுத்துறது தான் இப்போ சொன்னேன். நான் சொன்னது ரெண்டு பேர் தான், அறிஞர் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும். இன்னும் நிறையா பேச்சாளர் நிறையா மேதைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சொற்பொழிப்பு தன்னோட சொற்பொழிவை வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு எடுத்துகிட்டு போகணும், மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போதும் அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம செய்யுளிலும் உரைநடையிலும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த நூல்வெளி, இதை பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பாடலோட புலவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு நிறைய இது வந்து தனி பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியின் கீழே வந்திருக்குது, சரிங்களா? இந்த பாடலானது என்ன பண்ணுது, தனி பாடல் திரட்டுங்கிற பகுதியின் கீழே வந்திருக்குது. இந்த தனி பாடல் திரட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல புலவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ சில நூல்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வருவோம், சில நூல்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த நூலோட ஆசிரியர் பேர் தெரியவில்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த நூலை எழுதின ஆசிரியர் யாருன்னு தெரியாமல் போயிருக்கும். அது வந்து அது அந்த நூல்களாம் இன்னைக்கு நேற்று எழுதுனது கிடையாது, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது எத்தனையோ புயல் வெள்ளம் மழை எத்தனையோ இயற்கை சீற்றங்களை தாண்டி அது வந்திருக்கும், சரிங்களா? அப்படிங்கும்போதும் அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஆசிரியர் பேர் நூலோட பேர் தெரியாமல் வந்திருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய மேதைகள் என்ன பண்ணுவாங்க, அதை படித்து அதுக்கு தலைப்பிட்டு அந்த நூல்களை எல்லாமே ஆசிரியர் பேர் தெரியாத நூல்களை எல்லாமே திரட்டி தொகுத்து ஒரு தலைப்பாக வைப்போம், ஒரு செப்பரேட்டாக ஒன்று வைப்பாங்க. அதுக்கு தான் வந்து தனி பாடல் திரட்டு அப்படிங்கிறாங்க. இது என்ன, இந்த பாடல்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்கிற பாடல்கள், பல புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்களை தொகுத்து தனி பாடல் திரட்டுன்னு அப்படி வச்சுருக்கிறாங்க. இந்த தனிப்பாடல் திரட்டுங்கிறத பாருங்கள், 5ஆம் பகுதி கழகப்பதிப்பு. பாருங்கள், 5ஆம் பகுதி கழகப்பதிப்பு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாடப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார். யார்? சந்த கவிமணி தமிழ் அழகனார். கீழே இருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இவரோட பேரெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம படிக்கும் போதே கரெக்டாக உச்சரித்து படிச்சுக்கிட்டால் தான்
நமக்கு வந்து இவங்களா அவங்களா அப்படிங்கிறது நமக்கு குழப்பாது. ஏன்னா அடுத்தடுத்த இந்த ஒரு செயில் ஓகே, அடுத்தடுத்த செயில் பகுதிகளை பார்க்கும்போதும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் அழுத்தி சொன்னேன். பாருங்கள் அடுத்து, சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம். இப்போ சில நேரத்தில் வந்து ஒரு மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, நான் போனதாட்டியே நான் வந்து அன்னை மொழியை பாடம் செயல் பகுதி பார்க்கும்போதும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அன்னை மொழியை பாடம் வந்து செயல் பார்க்கும்போதும் ஒன்று சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய பேர் வந்து இயற்பெயர் என்ன அப்படின்னா துறை மாணிக்கம் அப்படின்னு பார்த்தோம். சில அதிலே சொன்னேன், இயற்பெயரை கொடுத்து கூட சிறப்பு பெயர் கேட்கலாம், இல்லை சிறப்பு பெயரை கொடுத்து கூட இயற்பெயர் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். எல்லா மோஸ்ட்லி எல்லா புலவர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இயற்பெயரும் சிறப்பு பெயரும் இருக்கும், சரிங்களா? அதனால் இவங்களுக்கு இந்த இதுதான் இயற்பெயர், இது சிறப்பு பெயர் நம்ம தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து சில இதுங்களுக்கு வந்து நம்ம சில ஷார்ட்கட் வச்சு கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு டிப்ஸ் வச்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எளிமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இவருக்கு நான் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சந்த கவிமணி தமிழ் அழகனார் ரைமிங்காக படிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த தமிழ் அழகனார் அதை பிரிங்க, தமிழ் கூட்டல் அழகு வந்துருச்சா, இப்படி தான் நம்ம அதை பிரிப்போம். இப்போ இந்த சண்முக சுந்தரத்தை பிரிங்க, சண்முகம் கூட்டல் சுந்தரம். இப்போ இந்த சுந்தரம் அப்படின்னா என்ன, தமிழில் இன்னொரு பொருள் என்ன, அழகுன்னு பேர் அர்த்தம். சுந்தரம் அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள். இப்போ பாருங்கள், தமிழ் அழகனார் அப்போ அழகு சுந்தரம், சரிங்களா? அழகு சுந்தரம்பா அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்களா. சில நேரம் நான் என்ன சொல்லுவோம், ஆமாம் ஒரு பெரிய அழகு சுந்தரம் தான் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம், இது ஒரு ஞாபகத்துக்காக தானே சொல்கிறது. ஏன்னா இந்த கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் இது நான் சொன்னதாவது உங்கள் காதில் விழுகும்ல, அந்த நேரத்தில் ஞாபகம் வரும்ல, அதுக்காக சொன்னேன். ஆமாம் பெரிய ஒரு அழகு சுந்தரம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு விளையாட்டுக்காக நகைச்சுவைக்காக சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொன்று பாருங்கள். இப்போ இந்த தமிழ் அழகனார், இப்போ அழகன் அழகுன்னு பிரித்தோம் பார்த்தீங்களா, அப்போ இதை பிரிங்க, சண்முக சுந்தரம் சண்முகம் கூட்டல் சுந்தரம் பிரித்தோமா. இப்போ சண்முகம் அப்படின்னா யாரோட பேர், சண்முகம் கதிர் வடிவேல் வேலவன் இது எல்லாமே வந்து முருகனுக்கோட இன்னொரு பெயர்கள், சரிங்களா? தமிழ் கடவுளான முருகனுக்கான பேர் தான் இது சண்முகங்கிற பேர். இப்போ முருகன் என்றாலே அழகன் என்று தமிழே சொல்லுது, சரிங்களா? அப்போ சண்முகம் அப்படின்னா அழகு, சுந்தரம்னாலும் அழகு தான், சண்முகங்கிற பெயர் கொண்ட முருகனும் அழகு தான். எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், இது ரொம்ப ஈஸியாக நல்ல சீக்கிரமாக நம்ம மனசில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். இது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், சந்த கவிமணி தமிழ் அழகனார் இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். அடுத்து இவர் வந்து இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யில் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். பாருங்கள், சின்ன வயசுலேயே வந்து என்ன பண்ணுறாரு, செய்யில் இயற்றும் ஆற்றல் வந்து இவருக்கு இருக்குது. இலக்கண புலமையும் செய்யில் இயற்றும் ஆற்றலும் இவருக்கு வந்து இருக்குது. பாருங்கள், 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. இப்படி சில நேரம் வந்து இந்த சந்தகவிமணி பற்றி கூற்றுக்காரணம் கேட்கும்போதும், இவர் வந்து சின்ன வயது இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யில் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 15 சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார், 13 சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார், 13 சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் அப்படி இந்த நம்பர் இந்த 12 அப்படிங்கிற வரத்தில் வந்து மாற்றி மாற்றி கேட்கலாம். நாம் படிக்கும்போதே ஞாபகமாக வச்சுக்கோங்க, 12, சரிங்களா? 12 சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு சிற்றிலக்கியம் எழுதினார், 12 மாதத்துக்கு 12 சிற்றிலக்கியம் எழுதியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் 12 மாதத்துக்கு 12 சிற்றிலக்கியம் எடுக்க மாட்டார், ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன், சரிங்களா? அடுத்து பாருங்கள், கற்பவை கற்றபின், இது நான் சொல்கிற சில விஷயங்கள் எல்லாமே நகைச்சுவைக்காக மட்டும்தான் சொல்கிறது. ஏன்னா நம்ம படிக்கிறது ஸ்லேடு இல்லையா, அதுக்காக சொல்கிறது, மற்றபடி யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், சரிங்களா? சில பேருக்கு வந்து இந்த ட்ரிக்கெல்லாம் புரியாது பிடிக்காது, ஸ்ட்ரைட்டாக படிக்கிறவங்களும் இருப்பீங்க, அப்படி படிக்கிறவங்க நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு வந்து இது மாதிரி ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கற்பவை கற்றபின், இதில் பாருங்கள் இந்த ஒரு 2-3 இது கொடுத்துருக்காங்க. காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழ் அறிஞர் கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு நம்ம படிச்சிருக்கோம்ல,
அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு. அப்போ வந்து ட்ரெயினை விட்டு இறங்கியிருக்காரு. காலையில் அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கீவாஜானா கீவா ஜெகநாதன் அவர் சொல்கிறாரு, அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே, பாருங்கள் எவ்வளோ ஒரு காமெடியாக சொல்லியிருக்காரு பாருங்கள், காலையிலே மாலையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே இருந்த எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சொல்லோட சிலேடையை கேட்டு எல்லாரும் சிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அந்த இரண்டு பொருள் வர்ற மாதிரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் அது. அடுத்து பாருங்கள், இசை விமர்சகர் சுப்புடுவின் விமர்சனங்களில் நயமான சிலேடைகள் காணப்படும். ஒரு முறை பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும் பொழுது அவர் குறிப்பிட்டது, ஒரு பெரிய வித்வானோட இசை நிகழ்ச்சியை வந்து அதை வந்து இது பண்ணுறாரு, விமர்சனம் செய்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல். அப்போ அந்தளவுக்கு பாடியிருக்காராம் பாருங்கள், பெரிய அந்த வித்வான் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வித்வான் வந்து அந்தளவுக்கு பாடினதை ஒரே வரியில் சிம்பிளாக முடிச்சிட்டார். அடுத்து பாருங்கள், காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல்லாம் என்னது, அவரோட குரல் வளத்தோட தன்மையை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். அடுத்த கூற்று பாருங்களேன், தமிழ் அறிஞர் கியாப்பே விஸ்வநாதம் இருக்கார் பார்த்தீங்களா, கியாப்பே விஸ்வநாதம் ஐயா என்ன சொல்லிருக்காருன்னா, பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தபோது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இவர் பல்துறை வித்தகர், ஏன்னா அவர் பல் டாக்டரில், அதனால் பல்துறை வித்தகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா, இதோட இந்த பாடமானது அது பின்குறிப்பான செய்திகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஏன் ஃபஸ்ட்டு பின்குறிப்பான செய்திகள்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இதை நடத்துகிறேன் அப்படின்னா, அப்போ தான் இந்த பாடல் படிக்கும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும். இந்த பாட்டே ரொம்ப அருமையான பாட்டு, அதனால தான் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு பின்னாடி உள்ள எல்லாத்தையுமே வந்து நான் சொன்னது. அடுத்து பாருங்கள், இந்த மேலே வந்து ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடலை தமிழ் மொழியையும் கடலையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது ரெண்டையும் வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ மேலுள்ள பாட்டை பாருங்கள், மேலே உள்ள இதை பாருங்கள், விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. பாருங்கள், விண்ணோடும் அந்த விண்ணுக்கு வந்து முடிவே இல்லை, முகிலோடு மேகத்தோடு, உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் சூரியனோடும் கடலோடும் எதை வந்து இணைச்சு பேசுகிறாங்க, தமிழை இணைச்சு பேசுகிறாங்க. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. பாருங்கள், அந்த விண்ணோடும் முகிலோடும் அந்த கதிரவன் கடல் அதோட ஆழமும் பயனும் தமிழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அருகையில் இதன் பெருமை ஆழப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழை வந்து கடலோடு ஒப்புமைப்படுத்தி பாடுறாங்க. பாட்டை பாருங்க, இந்த பாடல் கொடுத்து கூட எல்லா பாட்டையும் படிச்சுக்கோங்க, எந்த பாட்டையுமே மீட் பண்ணாதீங்க. எல்லா பாடலையும் அட்லீஸ்ட் ஒன் டைமாவது ரீட் பண்ணிக்கோங்க, இல்லையா இந்த மாதிரி வீடியோ கேட்டாவது நீங்கள் செவியில் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பாடல் கொடுத்து கூட இது எந்த நூல்லேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, இது தனிப்பாடல் திரட்டு பாடல் தான் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் பாடலை கேட்குறது ரொம்ப நல்லது, இந்த பாடலை வந்து நல்லா கவனித்து படிச்சுக்கோங்க. பாருங்கள், ஆழிக்கு இணை, ஆழினா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, கடல்னு தெரியும். ஆழினா என்னது, கடல்னு தெரியும். பாட்டை பாருங்கள், இந்த கடலோட கடலுக்கு இந்த தமிழ் மொழி இணை அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பாடல் வந்து, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்தே தே தமிழ் ஈண்டு. மறுபடியும் படிக்கிறேன், முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு அப்படின்னு இந்த தனிப்பாடல் திரட்டு பாடல் சொல்லுது. இந்த பாடலோட பொருள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, எனது பாடலோட பொருளையும் சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதுக்காக தான்.
பாருங்க, இதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணியே இதையும் கம்பேர் பண்ணியே நான் சொல்கிறேன். தமிழ் சொல்கிறாங்க, தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. நமக்கு எல்லாமே தெரியும், தமிழ் வந்து தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் அப்படிங்கிற முத்தமிழையும் கொண்டு சிறப்புற்று தமிழ் மகளானது இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், கடலுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், கடல் முத்தினை தருகிறது. சரிங்களா, முத்தமிழை வந்து தமிழ் தருகிறது, கடல் என்ன பண்ணுது, முத்து தருதான். புரிஞ்சுதுங்களா, முத்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பாயிண்ட்டு, முதல் இடை கடை என முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. நம்மளோட தமிழ் மொழியானது முச்சங்களால் மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டது நமக்கு தெரியும். அதுதான் சொல்கிறாங்க, முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இங்கே கடல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வெண் சங்கு சலஞ்சலம் சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது. ஒன்றுக்கு ஒன்று இழைச்சதுலங்கிற மாதிரி எப்படி பாருங்கள், தமிழை வந்து இது கடலோடு எப்படி பாருங்கள் உப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க பாருங்கள், அது முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது, இது வந்து மூன்று வகையான சங்குகளை தருகிறது அப்படிங்கிறாங்க. என்னென்ன சங்கு, வெண் சங்கு சலஞ்சலம், இதை ரப் பண்ணிக்கிறேன் பாருங்கள், வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்மியம் அப்படிங்கிற மூன்று வகையான சங்குகளை தருகிறது. என்னடா அழைக்கிறேன்னு பார்க்காதீங்க, அது மார்க் பண்ணும்போது அப்படி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் மூணாவது பாயிண்ட்டு, ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. நம்ம தமிழ் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் நமக்கு தெரியுமே, என்னென்னா ஐம்பெரும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவகந்தமணி வளையபதி குண்டலகேசி அப்படிங்கிற ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டதான் நம்ம முத்தமிழ் நம்ம தமிழ் மொழி. இங்கே கடல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. ஆமாம், நம்ம கடல்னாவே கப்பல் போகும் தானே, சின்ன கப்பல் மட்டுமா போகும், பெரிய பெரிய கப்பல்களும் போகும், பெரிய ரொம்ப பெரிய கப்பல்களும் போகும். சரிங்களா, அதை இதோட உண்மைப்படுத்தி சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் பாருங்கள், சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. பாருங்கள், சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் இந்த முத்தமிழையும் காக்கப்பட்டது, நம்ம தமிழ் மொழியே காக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கடலுக்கு தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. பாருங்கள், தன்னுடைய அலையால் என்ன பண்ணுது, சங்கை வந்து வெளியில் வராதபடி தடுத்து நிறுத்தி காக்குது அப்படின்னா, ரொம்ப அருமையான பாட்டு, ரொம்ப 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 அருமையான பாட்டு. சரிங்களா, தமிழில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு பாட்டே போதும். இது பாரு, இதுதான்டா தமிழில் இருக்குது, இவ்வளோ இருக்கடா தமிழில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு பாட்டே ரொம்ப அழகான பாட்டு. பல திரைப்பட பாடல்களை கேட்டு ஒரு இன்பம் அடைஞ்சதுக்கு இணையான அந்த பாடல், ரொம்பவே ரொம்ப அருமையான பாட்டு. ஒரு எந்த மொழிக்கு இந்த சிறப்பு இருக்குமா என்னென்று தெரியலை, ஆனால் நம்ம தமிழ் மொழிக்கு பாருங்கள் இருக்கிற எல்லா சிறப்புகளுமே ஒரு மொழிக்கு இருக்கும் அப்படின்னா அது தமிழ் மொழிக்கு மட்டும்தான்ங்கிறது இந்த ஒரு பாட்டை பெரிய ஒரு உதாரணம் தான். ரொம்ப அருமையாக இந்த பாட்டை கொடுத்துருக்குறாங்க, இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இந்த பாட்டில் வந்து இந்த ரெண்டையும் கூட கம்பேர் பண்ணி கூட கூற்று காரணங்களை கேட்கலாம். அதனால் இதையும் படிச்சுக்கிறது அவசியம்தான், அது ரொம்ப பெருசு இல்லை தானே, சின்ன தானே, அதனால் படிச்சுக்கலாம். பாடலும் வந்து ரொம்ப முக்கியமானது, பாடலையும் படிச்சுக்கோங்க. இந்த சொல்லும் பொருளும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எது இந்த தமிழ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியம், இது முக்கியத்துவம் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிறது கூட சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து கொஷினாக நிற்கும். சரிங்களா, எதையுமே நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை பத்து தடவை படித்தாலும் தப்பு கிடையாது. நாம் வேலைக்கு போகணும், நாமளும் ஒரு அரசு அதிகாரியாக ஒரு ஆசிரியையாக ஆகணும், ஒரு ஆசிரியராக ஆகணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை ஒரு பிடிச்ச பாடலையோ ஒரு பிடிச்ச சீரியலையோ ஒரு பிடிச்ச படத்தையோ திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நாம் பார்க்குறோம்ல. அது மாதிரி நாம் ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம திருப்பி திருப்பி நம்ம படிக்கிறதுனால ஒன்றும் ஒன்று கெட்டு போயிடாது. சரிங்களா, இந்த பாடலாம் படிக்கும்போது நல்லாவே இருக்கும், ஒரு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஏதோ நல்ல ஒரு பாடல் கேட்ட ஒரு ஃபீல் வரும். சரிங்களா, அப்போ பாருங்கள் சொல்லும் பொருளும் பாருங்கள், துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல். பாருங்கள், துய்ப்பது அப்படின்னா கற்பது, துய்ப்பது கற்பது ரைமிங்காக வருது, ஆனால் தருதல் அப்படின்னு ஒரு மீனிங் வருது. பார்த்துக்கோங்க,
துய்ப்பது அப்படின்னா கற்பது. என்ன கற்பதுனா என்னதான், கல்வியே கற்பது தான் கற்பது, சரிங்களா. மற்ற கலைகளையும் கற்பது கற்றல் தான், தமிழ் இது கல்விக்காக சொல்கிறேன், இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ கல்வியை கற்பது, அப்போ கல்வியை தருதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. கல்வியை தர்றாங்க, தந்ததுனால நம்ம வந்து கற்பிக்கிறோம், எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்து மேவலால், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மேவலாளுங்கிறது ஆல்ரெடி வந்த க்வெஸ்சன்ஸ், டிஎன்பிசி டொட்டோ சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்திருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருந்துதலால், மேவலால் அப்படின்னா என்னென்னா பொருந்துதலால், பெறுதலால், சரிங்களா. மேவலால் அப்படின்னா பொருந்துதலால், பெறுதலால் அப்படிங்கிறது இதுக்கு வந்து பொருள். இதை நல்லா படிச்சுக்கோங்க அந்த பாடத்தை. கேள்விகள் வந்தாலும் நம்ம வந்து டவுட்டே இல்லாமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும். அடுத்து நம்ம மேலே பார்த்தது அதே தான், அதே தான் வாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, பாடல் தமிழுக்கும் கடலுக்கும் இதை ரெண்டும் எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னு. முத்தமிழ் என்ன சொல்கிறாங்க, இயல் இசை நாடகம், இதை முத்தமிழ்னு சொல்கிறாங்க. இங்கே கடலுக்கு என்ன சொல்கிறாங்க, முத்தினை அமிழ்ந்து அது அமிழ்ந்து எடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முச்சங்கம், முதல் இடை கடை, இந்த மூன்று சங்கங்களையும் வளர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன, மூணு வகையான சங்கம் என்னது, வெண்சங்கு, இன்னொன்று சலஞ்சலம், பாஞ்சு சன்னியம் அப்படிங்கிற மூன்று வகையான சங்குகளை வந்து தருது அப்படிங்கிறாங்க. மெத்த வணிகலன், இது கூட பார்த்துக்கோங்க, பிரித்தெழுதுகளில் கூட கேட்பாங்க மெத்த வணிகலன் அப்படின்னா, நம்ம மெத்த குட்டல் வணிகலன் போட்டுருவோம், வணிகம் தானே, வணிகம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அப்படின்னு போட்டுருவோம், சரிங்களா. இங்கே மெத்த வணிகலன்ங்கிறது மெத்த அணிகலனாக வருது, இதை பார்த்துக்கோங்க. இதில் கூட நம்ம மிஸ்டேக் விடுவோம், அதனால் இதை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள், இப்போ காப்பியங்களாக இருக்குது. இங்கே வந்து மிகுதியான வணிக கப்பல்கள் வந்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க. சங்கத்தவர் காத்தது இந்த தமிழை அப்படிங்கிறாங்க. சங்கப்படகையிலேருந்து தமிழ் சங்கப்புலவர்கள் பாதுகாத்ததை சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுது, சங்கு வந்து அந்த நீர்நிலையிலேருந்து அடிச்சு அந்த அலை வந்து அடிச்சுட்டு வந்து சங்கை வெளியில் விடாமல் பாதுகாக்குதான், சரிங்களா. மற்றபடி இதில் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த பாடம் வந்து இதில் உங்களுக்கு இப்போ புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிட்டேன். இந்த பாடத்தை வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் நல்ல விதமாக படிங்க. எல்லாம் இதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் எந்த கேள்விக்கும் விடையில்லாமல் நல்லபடியாக பதிலளிக்கணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.